அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள். நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. சிவாயம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசிக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு நாலுக்குடையவர், ஓகேவா, 4-11 செவ்வாய் பகவான் 4 அதிபதியாகவும் அதே சுகஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்துல லாபஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய லக்ன சுபராக வரக்கூடியவன். இப்படி எல்லாம் கூட நம்ம நிறைய சொல்லலாம். என்னதான் வந்து மகர ராசிக்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வந்தாலுமே கூட அந்த பாதகாதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதுவும் நீங்க இந்த இடத்துல இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய பாதகாதிபதி ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ஏப்ரல் வரையிலுமே கூட அந்த தொடர்புல தான் நீடிச்சு இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாம கோபப்படக்கூடாது என்பதுதான் பொதுவான பலனாக அமைகிறது. மகர ராசி என்பவர்களே தேவையில்லாம கோபப்படுறது, தேவையில்லாம சண்டைக்கு போறது, தேவையில்லாம் நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அல்ல தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்க போய் தலையிடுறது, இன்னொருத்தருக்காக போய் பஞ்சாயத்து பண்றது, இன்னொருத்தருக்காக கையெழுத்து போடுறது, புதுசாக முதலீடுகள் போடுறது, இன்னொருத்தருக்காக சைன் பண்றது, அல்ல வந்து ஷியூரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக 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 அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கே நேரம் தெரியல, உங்களையே உங்களால் காப்பாத்திக்க முடியலன்னு போது நீங்க 800 ரூபாய் நான் சப்போர்ட் பண்றேன், ஒரு பெருமைக்காக நான் அதை செய்யறேன், நான் ஒரு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க நிச்சயமா நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதே போல வண்டி வாகனங்கள் விபத்துகள் போன்ற விஷயங்கள்ல டூ வீலர் போகும்போது சரிதான், கார்ல போகும்போது சரிதான், அதிக அக்கறையோடு பொறுமையா போயிட்டு பொறுமையா வர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இந்த மாசத்துக்கான பலன்களா அமைகிறது. ஸோ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பிளஸ் வந்து கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அப்ராட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஸோ என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரிதான், பொதுவாக நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னதான் லாபாதிபதி பாதகாதிபதி இவங்க எல்லாம் போய் ராகுவோடு தொடர்பு வச்சுட்டாலும் கூட ஏற்றுமதி இறக்குமதி ஆகட்டும், அல்லது வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல இந்த மாதம் மார்ச் மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுங்கனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து அந்த லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, அந்த கார்கோ தொழில் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா ராகுங்கனாலே அது வெளிநாடு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட இந்த லாபஸ்தான அதிபதி 4 அதிபதி போய் செவ்வாய் சேர்கின்றப்போது அந்த வேகம் இன்னும் அதிகரிக்கும், ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ பார்க்கும்போது நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள்லாம் வம்பு வழக்குகளாக மாறுவதற்கு, வேறு ஏதேனும் ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ் இது மாதிரி சம்மந்தினால் கூட உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதிகமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவீர்களானால் அந்த வம்பு வழக்கு கேசஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் மார்ச் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், எந்த வேலைகளாக இருந்தாலும் சரிதான், மகர ராசி அன்பர்களே நீங்கள் செய்கிற வேலையை முதல்ல ஜாக்கிரதையாக செய்யுங்க, அதை முதல்ல காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டாக்கா பொதுவாகவே மகர ராசி நிலையில் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது, ஜென்மசனி நடக்கும்போது ஒரு ராசி அன்பருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், அங்கே என்ன ஒரு மன அழுத்தம் இருக்கும், அந்த இடத்துல என்ன அவனுக்கு ஒரு தலைக்குனிப்பு ஒரு அவனை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து யோகிக்க முடியுது. ஸோ செய்கிற வேலையில் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நான் திட்டிட்டு வந்துட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன், நான் ஜம்ப் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க, ஜம்பிங்கான காலம் இது அல்ல. ஸோ அரசாங்க வேலையானாலும் சரி தான், தனியார் வேலை, வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிற வேலையை முதல்ல நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானத்தை பொறுத்தவரையில்
மகர ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும். அதே போல எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஏற்ற செலவுகளும் அதிகரிக்கும். அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா அவங்க வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் முடியா பிரச்சனையா இருக்கும். அதே போல அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த சனி அங்கே இருக்கிறதுனால ப்ளஸ் மெயினாக டைஜஷன் ப்ளஸ் வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால தான் மற்ற வியாதிகள்லாம் அங்கே வந்து உள்ள சேர்ந்து தலைவலி சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு தீராத தலைவலிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி என்பவர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் செலவுகள் அரசாங்க அந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். அது கூட இருக்கிறவங்களே புரிச்சிக்கல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி அதே போல் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள் சோஃபியா சிஸ்டர்ஸாக இருக்கலாம் பிரதர்ஸாக இருக்கலாம் ஸோ இவங்கள்லாம் கூட உங்களை புரிஞ்சிக்கலாம்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கலாம். இது நம்ம வீட்லேயும் நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது மனசுக்கு தோணும். ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நீங்கள் தான் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா அது வம்பு வழக்குகளாக இருக்கலாம். ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கலாம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இல்ல பெரியவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம். இது எல்லாமே நடந்து முடிஞ்சு எடுத்து நான் ஒரு ரூம்ல இருக்கேன் அவர் ரூம்ல இருக்கேன் நாங்க அவர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி சொல்லக்கூடிய எனி டிஃபரெண்ட் ஸ்டோரியா இருக்கலாம். ஸோ இந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் அதுக்காக இந்த பிராயசித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமா நீங்க பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அதாவது மலையை உடைச்சி எடுக்கிறது கல் எடுக்கிறது வெடி வச்சு உடைக்கிறது ப்ளஸ் வந்து வெட்டி எடுக்கக்கூடியது செங்கல் மணல் ஜல்லி ப்ளஸ் வந்து பில்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக உள்ளது. உங்களுக்கு அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய உங்க தொழில பூமி சார்ந்த தொழில இருந்து வரக்கூடிய அரசாங்க தொந்தரவுகள் பிளஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஒன்னு ஃபேமிலி நல்லா இருந்தா பிசினஸ் நல்லா இருக்காது பிசினஸ் நல்லா இருந்தா ஃபேமிலி நல்லா இருக்காது. ஸோ இதுதான் இந்த பூமி சார்ந்த தொழிலுக்கான காரகத்துவமாக அமைகிறது. இதுக்கு பிராய சித்தம் உண்டு. அதை நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்க முதலீடு போடுவதாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்க அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வெளியிலிருந்து தான் சாமி நான் ஒர்க் பண்ண போறேன் எனக்கு வெறும் வருமானம் மட்டும்தான் எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேருமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரும். வருமானங்கள் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரை பேர் புகழ் அதிகரிக்கும். ஒரு சில அரசியல்வாதிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவை பொறுத்தவரையில் மகர ராசி என்பதை அதிக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ எடுத்து உங்கள் முதலீடுகள்லாம் லாக் ஆகிருக்கும். அது கடன் பிரச்சனைகள் இருக்கும் வட்டி பிரச்சனைகள் இருக்கும் முதலீடுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நாம் சொன்னது இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும். எந்த ஒரு எனக்கு தனிப்பட்ட நபருக்கு பொருந்துமா எனக்கு பொருந்துமானு நிச்சயமா அது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி.